ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வளம் யூடியூப் சேனல். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் வளம் யூடியூப் சேனல். பொதுவாகவே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னா யார் கொன்னாங்க, கொலை செய்யப்பட்டவர் யாரு அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலையும் போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ரொம்பவுமே வித்தியாசமா இருந்திருக்கு. இங்க ஒரு நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, யாரு, அவருடைய ஊரு, பேரு, எந்த டீட்டெயிலுமே இதுவரைக்குமே போலீஸால கண்டுபிடிக்க முடியல. இந்த கொலை வழக்குல நடந்த மர்மமான விஷயங்களை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். கொலை செய்யப்பட்ட நபர் யாரு, யாரு இவரை கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மொத்த டீட்டெயிலும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருஷம் 1945 டிசம்பர் 1, ஆஸ்திரேலியால இருக்கிற சோமட்டன் பீச்ல நெல்டே என்ற சிறுவன் ஆஃப்ரைடிங் போறதுக்காக அந்த பீச்சுக்கு வந்திருக்கான். பொதுவாகவே அந்த பீச்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு சன்பாத் எடுக்கிறது வழக்கமா இருந்திருக்கு. சன்பாத் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்த அளவிலேயே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சன்பாத் எடுப்பாங்க. ஆனா அந்த பையன் அங்க பார்த்தது ஒரு வினோதமான மனிதனை. ஆஃப்ரைடிங் போன அந்த பையன் அங்க வினோதமான விஷயத்த ஒன்ன பாக்குறான். அது என்ன வினோதமான விஷயம்னா, அங்க ஒருத்தர் ஃபுல் கவர்ட் ட்ரெஸ்ல படுத்துட்டு இருக்காரு. அவருக்கு பக்கத்துல போய் பார்த்த அந்த பையனுக்கு பயங்கரமான ஷாக், ஏன்னா அந்த மனுஷன் இறந்து போயிருக்காரு. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அங்க வந்த போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யார் இந்த மனுஷன், இவர் எப்படி இங்க வந்தாரு, எப்படி இறந்தாரு அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா அவர் பாக்கெட்லயோ அவருடைய பர்ஸ்லயோ எந்த விதமான ஐடி ப்ரூஃபோ அட்ரஸ் ப்ரூஃபோ எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் போலீஸ் பாத்தீங்கன்னா இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து இவர் இதுக்கு முன்னாடி ஏதோ கேஸ்ல மாட்டிருக்கிறாரான்னு செக் பண்றாங்க. ஏன்னா பேசிக்கா போலீஸ்ல ஒரு சின்ன இஷ்யூல மாட்டினாவே ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிறது ஒரு வழக்கமா இருந்திருக்குங்க. அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்றாங்க. ஆனா அது மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த ரெட் பாடிய போட்டோ எடுத்து மீடியால நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரை யாருக்காவது தெரியுமா, இவரை பத்தின ஏதாவது டீடைல் தெரிய வருமானு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் பாத்தீங்கன்னா அந்த ரெட் பாடி எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போஸ்ட்மார்டம்ல ஒரு பெரிய ஷாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஒரு ஹியூமன் பாடியில ஸ்பைலைன் அப்படின்ற ஒரு ஆர்கன் இருக்கும். அந்த ஆர்கன் பாத்தீங்கன்னா அவரோட உடம்புல வீங்கி போயிருந்தது. ஆனா அவருக்கு வெளியில இருந்து எந்த ஒரு அடிபட்ட மாதிரியும் தெரியல. ஆனா அவர் வயிற்றுக்குள்ள பிளட் ப்ளீடிங் ஆயிருக்கு. எந்த அடியும் படாம எப்படி பிளட் ப்ளீடிங் ஆயிருக்குன்னு யோசிக்கிறாங்க. ஏதாவது பாய்சன் சாப்பிட்டுருக்கிறாரான்னு பாக்குறாங்க. அப்படி எதுவும் இல்லை, வயலன்ஸ் இல்லை, சூசைடு இல்லை. ஒருவேளை ஏதாவது ஃபுட் சாப்பிட்டு சேராம ஃபுட் பாய்சன் ஆயிருக்கான்னு பாக்குறாங்க, அதுவும் இல்லை. பாடியை செக் பண்ணி பார்க்கும்போது வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை டயேரியா அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரியும் எதுவும் இல்லை. பொதுவாகவே இந்த மாதிரி மர்டர் கேஸ் டெத் அப்படின்னு வரும்போது போலீஸ் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, லெப்ட் ஹேண்ட்ல கத்தி குத்தி இருக்கு, வயிற்றுல கத்தி குத்தி இருக்கு, இந்த மாதிரி உடம்புல ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, இவ்வளவு இன்ச்சஸ் ஆழமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் எழுதுவாங்க. ஆனா இந்த கேஸ்ல அப்படி எதுவுமே இல்லை. ஆக மொத்தம் போலீஸுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா, அவரு செத்துட்டாரு. எப்படி செத்தாரு, யாரு கொன்னா, என்ன நடந்தது எதுவுமே தெரியல. இப்படிதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் எழுதுறாங்க. போலீஸ்க்கு இவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டீஸ் எல்லாம் ஒட்டுறாங்க. நியூஸ் பேப்பர்ல, மீடியால, நியூஸ்ல இன்ஃபார்ம் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு அன்னோன் பாடி கிடைச்சிருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு போலீஸ் எல்லாம் சேர்ந்து மீட்டிங் போடுறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பீச்ல தானே இந்த பாடி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க அங்கேயே போய் கேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேம்ப் போட்டு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும் போதுதான் போலீஸ்க்கு ஒரு கால் வருது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்போல்லாம் பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்லயோ நம்ம திங்ஸ் ஏதாவது விட்டுட்டோம் அப்படின்னா அது அங்க இருக்க ஆபீசர்ஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் செக்ஷன்ல எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு 1 மந்த் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. யாராவது வந்து கேட்டா அதை கொடுத்துருவாங்க. சப்போஸ் யாரும் வரல அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்படிதான் அந்த கால் வந்திருக்கு. ஹெட் பாடி எப்ப கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 1, அதுல இருந்து இன்வெஸ்டிகேஷன் இன்ன வரையும் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ஜனவரியில அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற லாஸ்ட் அண்ட் பவுண்ட் செக்ஷன்ல இருந்து வருதுங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, லாஸ்ட் 1 மந்தா இங்க ஒரு சூட் கேஸ் இருக்கு, அதை யாரும் தேடி வரலன்னு சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அந்த சூட் கேஸ் என்ட்ரியான டேட்டா கேக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா நவம்பர் 30 அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. அதுக்கு அடுத்த நாள் தான் டெட் பாடியும் கிடைச்சிருக்கு.
அந்த சூட்கேஸை செக் பண்ணுறாங்க, ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அதுபோல் ஷர்ட்டு காலரில் பார்த்தீங்கன்னா லேபிள் இருக்கும், அதாவது பெரிய கம்பெனி ஷர்ட்டாக இருந்தாலும் சரி சின்ன கம்பெனி ஷர்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க பிராண்ட் நேம் லேபிள்ல வச்சிருப்பாங்க. பட் அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் அப்படிங்கறதுனால மேக்சிமம் டெய்லர்ஸ் கிட்டதான் துணியை கொடுத்து தச்சு வாங்கி எல்லாரும் போடுவாங்க. இருக்கும்போது அந்த டெய்லர் நேமோ இல்லைனா அந்த கடையோட பேரோ அந்த லேபிள்ல இருக்கும், அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா முடியல. அந்த சூட்கேஸ்ல இருந்த எல்லா ஷர்ட்ஸ்லயும் லேபிள்ஸ் மட்டும் கட் பண்ணி இருந்திருக்கு. அந்த சூட்கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு வேக்ஸ் த்ரெட் இருக்கு. அந்த வேக்ஸ் த்ரெட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, பேண்ட் கிழிஞ்சு போச்சுன்னா அதை தைக்கிறதுக்கு. ஆனா அந்த கம்பெனி வேக்ஸ் த்ரெட் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால சேல் பண்றதே இல்லை. இந்த அளவுக்கு கேர்ஃபுல்லா எல்லா எவிடன்ஸையும் ரிமூவ் பண்ணிக்கிறாங்க. பட் அந்த சூட்கேஸ்ல ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இன்னர் பனியன் கிடைக்குது, அதுல ஒரு நேம் இருக்கு, அது கீன். யார் இந்த நேம கேள்விப்பட்டது இல்ல? மோஸ்ட்லி ஆஸ்திரேலியாவில் இந்த நேம் நிறைய பேர்ஸ்க்கு வச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஹூ இஸ் கீன் அப்படின்னு ஆஸ்திரேலியன் நியூஸ் பேப்பர்ல நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. போலீஸுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட், அது என்னன்னா இந்த அளவுக்கு எவிடன்ஸ் கிளியர் பண்ணுவீங்க, ஏன் இந்த கீன் நேம் மட்டும் விட்டு வச்சிருக்காங்க? சப்போஸ் இந்த நேம்ல யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம், போலீஸை டைவர்ட் பண்ண இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பொதுவாக ஒரு கேஸ்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்குது அப்படின்னா அந்த கேஸ் ரிலேட்டடா இருக்கிற எவிடன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும், எல்லாரும் அதை வச்சு பார்த்துதான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அந்த கேஸ சால்வ் ஆகல அப்படின்னா அதை லாக்கர் ரூம்ல வச்சிருவாங்க. பாடி கிடைச்சது டிசம்பர்ல, ஏப்ரல் வர இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எதுவுமே கிடைக்கல. 4 மந்த் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க, எந்த ஒரு யூஸுமே இல்ல. அந்த மாதிரி யூஸ் இல்ல அப்படின்றதுனால கிடைச்ச எவிடன்ஸ லாக்கர்ல வைக்கும் போதுதான் ஒரு விஷயம் அவர் கையில தென்படுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேண்ட்ல அந்த வெய்ஸ்ட் இருக்கும், இடுப்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பிளாக் கலர்ல ஏதோ கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணி இருக்கு. அதுக்குள்ள ஏதோ பேப்பர் உள்ள வச்சு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கு. அந்த ஸ்டிச்சஸ் பிரிச்சுட்டு உள்ள இருக்கிற பேப்பர் எடுத்து பார்த்தா அதுல தம்மாம் ஷூட் அப்படின்னு எழுதிருக்கு. அது கையில எழுதல, டைப்பிங்ல இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் டைப்ரைட்டிங் மிஷினோ பிரிண்டிங் மிஷினோ அவ்வளவு ஈஸியா கிடைக்காது. இது ஏதோ புக்ல இருந்துதான் கிழிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வேர்டு எந்த புக்ல இருக்குன்னு சர்ச் பண்றாங்க. அந்த காலத்துல பெரிய அளவுல இன்டர்நெட்டோ கூகுளோ இல்லாததுனால இந்த வேர்டை சர்ச் பண்ண எல்லாமே புக்கு வச்சுதான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருந்தது. 1 மாசத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா உமர் கயாம் அப்படின்னு ஒருத்தர் எழுதின புரோபியாட் அப்படிங்கிற புக்ல இருக்கிற வார்த்தை தான் இந்த தமாம் ஷூட். இந்த புக்கு பாத்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையானது. இந்த தமாம் ஷூட் அப்படின்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னு பாத்தீங்கன்னா, த எண்ட் அப்படி இல்லைன்னா பினிஷ்டு, தமிழ்ல சொன்னா முடிவு அல்லது முடிஞ்சிருச்சு. இது கிடைச்சது ஒரு டெட் பாடியில இருந்து. ஏன் இந்த மாதிரின்னு யோசிக்கிறாங்க. டெட் பாடி கிடைச்சு 4 மாசம் ஆகுது, இப்போதான் ஃபர்ஸ்ட் க்ளூ கிடைச்சிருக்கு, அதுவும் பெரிய க்ளூ இல்லை. இதுல பாத்தீங்கன்னா 2 பாசிபிலிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. 1, சூசைடு, அதாவது அவர் அவரே கொண்டு இருக்கணும், இல்லைன்னா யாராவது அவரை மர்டர் பண்ணிருக்கணும். கிடைச்சது ஒரு க்ளூ தான், அதுவும் யூஸ் ஆகல. இதுக்கப்புறம் டெட் பாடி கிடைச்சதுல இருந்து இப்ப வர நடந்த இன்வெஸ்டிகேஷனை ஒரு நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகிளா ரிலீஸ் பண்றாங்க. ஹாஃப் பேஜுக்கு அந்த ஆர்டிகல் பப்ளிஷ் ஆன அடுத்த நாளே பாத்தீங்கன்னா போலீஸுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பேசின ஒரு பர்சன் பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் விஷயமா அவங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாங்க. போலீஸும் கிளம்பி போறாங்க. அங்க இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான பிசினஸ் பண்ற மாதிரி இருந்த ஒரு ஜென்டில்மேன். போலீஸ் இந்த கேஸ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. காருக்குள்ள இருந்து ஒரு புக் எடுத்து போலீஸ் நீட்டுறாங்க. போலீஸுக்கு பயங்கரமான ஷாக், ஏன்னா அந்த புக் தான் உமர் கயாம் எழுதின. இந்த புக் எப்படி உங்க கையில கிடைச்சதுன்னு போலீஸ் கேக்குறாங்க. அப்ப அவர் சொன்னது, நான் டெய்லியும் பீச்ல வாக்கிங் போவேன், ஒரு நாள் ரிட்டர்ன் வரும்போது என்னோட கார் பேக் சீட்ல இந்த புக் இருந்ததுன்னு சொல்றாரு. அந்த புக்கை வாங்கி வேக வேகமா புரட்டி பாக்குறாங்க. அதுல லாஸ்ட் பேஜ் கிழிஞ்சிருந்தது. உடனே ஸ்டேஷனுக்கு போய் அந்த எவிடன்ஸ்ல இருந்த பேப்பர் எடுத்து பாக்குறாங்க. அதை எடுத்து அந்த கிழிஞ்ச பக்கத்துல வைக்கும் போது அந்த தமாம் ஷூட் பெர்ஃபெக்டா ஃபிட் ஆயிருந்தது.